நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெங்கடேஸ்வரபுரம் ஊராட்சிக்கு என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இதுவரை 1,06,00,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு ஒரு வங்கி இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கே நடந்த கிராம சபை கூட்டத்திலே இதை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தீர்கள். அதற்கான முயற்சிகளை நிச்சயமாக நான் செய்வேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் மோடியை பிஜேபியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல். அந்த தேர்தல்ல மோடியோட சேர்த்து இங்க இருக்கக்கூடிய அதிமுகவையும் வீட்டுக்கு அனுப்பணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம் மத்தியிலே நம் கூட்டணி ஆட்சி இரண்டும் உருவாகக்கூடிய அந்த நேரத்திலே அதான் இப்ப சொன்ன தனி தாலுக்காக்கான எல்லா முயற்சிகளையும் செய்வோம் என்று வரக்கூடிய தேர்தல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி விவசாய கடனை ரத்து செய்து தந்தார்களோ அதுபோல தளபதி அவர்களும் விவசாய கடனை ரத்து செய்வேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். உயர்த்தி வழங்கப்படும். பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கு 50,000 ரூபாய் வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். 1,00,000 இளைஞர்களுக்கு 1,00,000 இளைஞர்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை படித்த இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்களாக வேலை வழங்கப்படும். இது அத்தனையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தலிலே நீங்கள் உங்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மறவாதீர்கள், உதயசூரியன் சின்னம் அது உங்களது சின்னம், தலைவர் கலைஞரின் சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.